இந்தோனேஷியாவில் கொரோனா தொற்றுக்கு குழந்தைகள் அதிக அளவு உயிரிழந்து வருகின்றனர். இது அந்த நாட்டு மக்களை நிலைகுலைய வைத்து வருகிறது. உலகம் முழுவதும் தொற்று அதிகமாக இருக்கிறது. இதற்கு இந்தோனேஷியாவும் விதிவிலக்கல்ல. தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. குறிப்பாக டெல்டா வகை வைரஸ் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கும் பரவி வருகிறது. இதன் மூலம் ஆசியாவில் கொரோனாவின் மையப்பகுதியாக இந்தோனேஷியா உருமாறி வருகிறது. சிகிச்சை இந்தோனேஷியாவை பொறுத்தவரை கிராம பகுதிகளோ அதிகமாக இருக்கும் பகுதியாகும். அதனால் போதுமான ஆஸ்பத்திரிகளோ மருத்துவ கட்டமைப்புகளோ அவ்வளவாக இல்லை. டாக்டர்களுக்கும் நர்சுகளுக்கும் தொற்று ஏற்பட்டு விடுவதால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதுமான டாக்டர்கள் நர்சுகளும் இல்லை. டாக்டர்கள் அதனால் அவர்களுக்கும் தொற்று பாதித்து உயிரிழந்து வருகிறார்கள். இதுவரை 500 உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக இந்த இரண்டாவது அலையால் தான் டாக்டர்களின் உயிரிழப்புகள் அதிகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இது அந்த நாட்டு மக்களுக்கு பெருத்த கவலையை அளித்து வரும் நிலையில் மற்றொரு ஷாக் கிடைத்து வருகிறது. இதில் கொடுமை என்னவென்றால் கொரோனாவால் இங்குள்ள குழந்தைகளின் உயிரிழப்பானது ஆபத்தான அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த சில வாரங்களில் மட்டுமே தொற்றுக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பலர் 5 வயதுக்குட்பட்டவர்கள்தான் என்பது உச்சக்கட்ட கொடுமையே. கர்ப்பிணி பெண்களில் வயிற்றில் உள்ள சிசுக்களும் பாதித்து வரும் நிலையில் பிறந்த குழந்தைகளும் உயிரிழந்துள்ளதால் மக்கள் நிலை குலைந்து போயுள்ளனர். அதிலும் அதிர்ச்சி என்னவென்றால் இந்த இறப்பு வீதமானது மற்ற நாடுகளை விட அதிகம் என்கின்றார்கள். இந்தோனேஷியா முழுவதும் டெல்டா வகை தொற்று அதிகமானதுதான் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணம் என்கின்றார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 50,000 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 1,566 பேர் உயிரிழந்துவிட்டனர். இப்படி தொற்றுக்கு ஆளானதில் 12.5% குழந்தைகள்தான் என்பது அடுத்த அதிர்ச்சி தகவல் ஆகும். யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஃபேக்டரி வரப்போகுது. $20,00,000 அதாவது 2 மில்லியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து தயாரிக்க போறாங்க. எல்லாருமே ஏன் பெட்ரோல் வண்டியை நோக்கியே போறாங்க, ஏன் வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கல அப்படின்ற கேள்வி எழும்போது அதுக்கும் ஒரு ஓலா நிறுவனம் ஒரு வழி கொண்டு வராங்க. இதுல ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூபும் பார்க்கலாம். 20-30 நிமிஷத்துல வந்து ஒரு 50% சார்ஜ் வந்துடும். அதை வச்சு நீங்க ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டலான்னு வந்து கம்பெனி தரப்புல தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வண்டியோட டிக்கில வந்து 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் மொதல் முறையாக வந்து ஓலா நிறுவனம் வந்து அவங்களுடைய எலக்ட்ரிக் பைக்கை இங்கேருந்து ஏற்றுமதி செய்ய போகிறாங்க.